போது இந்த பால் மூக்கு மேல ராஜா, தேர்ட் மேன் வராரு, உள்ள பிடிச்சிருவாரா? சூப்பர் கேட்ச், பிரமாதமான கேட்ச், முகமது அத்னான் கான், பெரிய விக்கெட். சிவம் சிங் ஆரம்பத்தில் அவுட் ஆயிருக்கார். இந்த பால் லைட்டா வெளியே போச்சு, இது வரைக்கும் உள்ளதான் போட்டாரு, பட் கரெக்டான பந்து வெளியே போட்டாரு அத்னான் கான். சூப்பரான ஒரு கேட்ச். இன்சூரன்ஸ் தேகோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். மார்த்துக்கு அதிக வாய்ப்பு. வேற ஏதோ ஒரு பால் போட்டாரு, குவிக் சிங்கிள், ஸ்லிப். ஐயோ யப்பா, ஆஷ் ஜாகிரதையா ஓடணும் அஸ்வின். என்ன ஏற்கனவே ஒரு பிக் விக்கெட் போயிருக்கு. ஆஷே இவ்வளோ இந்த அளவுக்கு அக்ரோபேட்டிக்காக பார்த்ததே இல்லை. டைரக்ட்னா காலி, டைரக்ட்னா காலி கரெக்டு தான், பட் இல்லை. இப்போ வந்து முதல் பவுண்டரி ஸ்ரீராம் ஃபோர். எப்போ சொல்ல போகிறேன், நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா வந்துருச்சு. ஷாட்டுங்க, இந்த ஒரு கண்டிஷனில் வித் தி விண்ட் வேற, ஷார்ட்டர் சைட், நாட் எ பேட் ஆப்ஷன். விமல் குமார் அந்த ஒரு பிரஷர் பில்ட் ஆகிட்டே இருந்தது. டோ படிச்சு திண்டுக்கலுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு ஆடுறாரு. பிரமாதமான ஷாட், 4 ஓவர் முடியுது, 23-1. கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம். நீங்கள் எந்த காலத்தில் மேட்ச் நடத்தினாலுமே போல்டுமா போல்டு, இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். பத்ரி அவர் எதிர்பார்த்த வேகத்துக்கு பந்து வரமாட்டேங்குது, அஸ்வின் அவருக்கு அந்த வேகம் தேவை அப்படின்றது பேசணும். ஆனால் விவேகம் முக்கியம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். இது ஒரு பூம் 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 கோல்டன் விக்கெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹரீஷ் குமார் போட்ட பந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம், சூப்பர் ஸ்பாட். லெக் சைடில் டைமிங் இல்லை, ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க. ரன் சேவ்ட், ரன் ஸ்கோர்ட், வெல் ஸ்கோர். இது உள்ளுக்குள்ள வந்து வெல்ல தூக்கி விட்டாருங்க விமல் குமார். ஸ்லோவர் ஒன் கணிஷ்டர் ஃபைனலுக்குள்ள ராஜ். என்னங்க த்ரோ, எங்க அடிச்சாரு? ரன் அவுட் வாய்ப்பு, டைரக்ட்னா காலி. ஐயோ, ரன் அவுட் வாய்ப்பு இருந்தது. துயா மொழி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன த்ரோ, இஷ்டத்துக்கு ஒரு த்ரோ. அவர் காலுக்கு அடியிலே அடிச்சாரு, டைரக்ட்னா எஸ், ஆல்மோஸ்ட் காலி. விஷயம் இருந்தது, பட் எதுலையும் படல. இல்ல இல்ல, பேட்லாம் பட்ட மாதிரி இருந்தது. அதான் அப்பவே அப்படிதான் தெரிஞ்சது, பட் இங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பவுண்டரி பாப்பா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு தரசன் செம ஷாட். இதுதாங்க இந்த மாதிரி பால் வந்ததுன்னா அடிச்சு ஆகணும். அடிச்சிருக்காரு விமல் குமார், 50 ரன் பார்ட்னர்ஷிப். இது ரெண்டு பேருக்கு இடையில விமல் குமார் நின்றுச்சு, அதுல 46 ரன் அடிக்கிறார் இப்பொழுது. சிக்ஸர்ஸ் பாக்குறோம், செம ஷாட், பின்னாடி போய் வெயிட் பண்ணாரு, லென்த் பார்த்த உடனே அப்படியே வித் விண்ட் அடிச்சிட்டாரு. நல்ல திங்கிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், ஸ்மார்ட் பேட்டிங் அகைன்ஸ்ட் தி விண்ட். அடிக்காம வித் தி விண்ட் அடிச்சு ஸ்மார்ட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஷாட்ஸ் ஆடுறதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. அந்த டிசில் வந்த உடனே சூப்பர் பவுண்டரி, லவ்லி ஷாட், நைஸ் யூஸ் ஆஃப் தி ஃபீட், பிரமாதமா. ட்ரஸ்ட் ஹிம் டு ஸ்மாக் யூ ஃபோர் லைக் தட், லைக் ஸ்ரீராம் சிக்ஸ். நல்ல ஒரு கனெக்ஷன், சிக்ஸ் பச்சவுண்டே தெரியாது, வெளிய போய் விழுதுன்னு சொல்லிட்டு ஷாரன் ப்ளை சூப்பர் சிக்ஸ். ஒரு வெற்றிகரமான சக்சஸுக்கு காரணம் ரன் அவுட் டைரக்ட். விமல் குமார் அண்ட் அபர்ஜித், ரொம்ப நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்தது. அவுட் விமல் குமார், அன்ஃபார்ச்சுனேட், மிஸ் பண்ணிட்டாரு 50 அடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ரன் அவுட்ஸ் அங்கேயே ஒரு மேட்ச்ல திருப்பி ஒரு பயங்கரமான ஒரு புல் பேக் பண்ணுவாங்க. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட் அங்க நம்ம பார்த்தோம். நல்ல ஷாட், பவுண்டரி கரெக்டா வெயிட் பண்ணாரு அண்டர் தி பால், ஷார்ட் பால், அந்த லெங்த் கணிச்சாரு, நிறைய சிட்ல ஐட்ட, நிறைய நேரம் 28 பால் ஆடியாச்சு. அப்ரிசிட் மாதிரி பேட்ஸ்மேன்லாம் பண்ணனும். ஆரம்பிச்சிட்டாருங்க, நம்மளுக்கு தேவை பவுண்டரி. நல்ல பவர் ஜெனரேட் பண்ணாரு, நல்ல பேட்ஸ்வை
இந்திரஜித் ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் அண்டர் பிரஷர். அவர் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிச்சுவேஷன் பேடாக இருந்தது. அங்கேருந்து விமல் குமாரோட ஒரு பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் தேவையான போது ஆக்சலரேஷனும் பண்ணியிருக்காரு. அவுட்டுங்க, பிளம் அவரே போயிட்டாரு. பேட்ஸ்மேன் கிட்ட தெரியும் பிச்சிங் இன் லைன், இம்பாக்ட் இன் லைன், விக்கெட்ஸ் ஹிட்டிங். நேரா அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ஹரீஷ், பிடிச்சிட்டாரு. சாமா போலிங், சாமா போலிங். ஆஷிக் ஸ்ரீனிவாஸ் ஆக்சுவலி அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருந்தது, பட் எலிவேஷன் கிடைக்கல, டிஸ்டன்ஸ் போகல. ஹரீஷ் குமார் இந்த பக்கெட் ஹேண்ட்ஸில் போய் ஃபஸ்ட்டு விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் காலி. விக்கெட் நிறைய பார்க்க கிடைக்குது. இதுதான் சரத்குமாரோட ஸ்பெஷல். கவின் பிடிச்சிட்டாரு, பொய்யா முறுக்கு விக்கெட். கவின் ரன்னிங் பேக், கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு பட் பிடிச்சிட்டாரு. இன் தி எண்ட் சேஃப் ஹேண்ட்ஸ். அவுட்டா, அப்பீல், அம்பையர் அவுட் கொடுத்தாச்சு. சன்னி சந்துவோட அக்கவுண்ட்ல இன்னொரு விக்கெட். இந்த அளவுக்கு பேட்டிங் இல்லை. சன்னி சந்து இந்த ரேஞ்சில இருந்து வெளியே போட்டாருங்க, நல்லா பண்ணியிருக்காரு. கிஷோர் இன்னைக்கு செமையான எஃபர்ட். அதன் பின் அந்த ஒரு டைரக்ட் ஹிட். வருண் சக்கரவர்த்தி என்னங்க பண்ணீங்க, ஏன் ஓடல பாப்பாங்க? பொய்யா மொழி அடிக்கிறது கஷ்டம். போதும் இந்த பந்து போட்டா ஈஸி பிக்கிங்ஸ். ரன்ஸ் வந்திருக்கு தொடர்ச்சியாக இரண்டு பவுண்டரிஸ். திண்டுக்கல், அதுக்கப்புறம் சென்னை அப்படின்னு ஒவ்வொரு ஊரா டிஎன்பிஎல் போக போது இங்க பந்து போவாங்க பவுண்டரியில. அபிஷேக் காத்துல போயிருக்கு, ஆனா சேஃபாக போயிருக்கு, கேப்ல போயிருக்கு பந்து. ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் போயிருக்கு, சூப்பரான ஷாட். ஒரு முதல் பால் பவுண்டரி போயிருக்கு. இந்த வாட்டி ஏரியல் ரூட் எடுத்திருக்காரு, நல்லா கனெக்ட் ஆகல. ஃபீல்டர் அண்டர்நீத் அண்ட் காட் டீப் மிட் விக்கெட்ல விக்கெட். அபிஷேக் விக்கெட் எடுத்திருக்கார். சமையல கேட்ச், சம போலிங். இப்ப கேட்டீங்க இப்ப தேவையில்லை டீப் மிட் விக்கெட்ல ஈஸி கேட்ச் அங்க தினேஷ் ராஜுக்கு. வருண் சக்கரவர்த்தி அந்த அவரு போக பார்த்திருக்காரு, ஆனா இம்முறை நேரா ஃபீல்டர் இல்ல. நல்ல முயற்சி பட் எடுக்க முடியல. விமல் குமார் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா தான் இருந்திருக்காரு ஃபீல்டிங்ல. நீ சொன்னதுதான், டார்கெட் பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த ஓவரை, ஆனால் சூப்பர் கவரில் நல்ல ஒரு அட்டெம்ட் விமல் கிட்டேருந்து பிடிச்சிருந்தா எக்ஸ்ட்ராடனரி கேட்சாக இருந்திருக்கும். வந்துட்டார் பாலுக்கு, ஆனால் பால் கையில் நிற்கலை. இப்போ சிச்சுவேஷன் பெரிய ஓவராக வரணும். இந்த ஓவரை வந்திருக்குங்க, டார்கெட் பண்ணியிருக்காரு. புல்லட் ஷாட்ங்க, என்ன மாதிரி ஒரு ஷாட்!
ஷார்ட் பால்லாம் பெருசா சான்ஸ் எடுக்கல. இது சரியான ஷாட்டுங்க விவேக். பண்ணுவதற்காக டெண்டுக்கல் ஸ்லோ பால் அண்ட் எடுத்துப்பாங்க. அந்த ஒரு வேரியேஷன் விக்கெட்டுக்கான வேரியேஷன் இருக்குமான்ற எதிர்பார்ப்பு. ஆனால் போருக்கு போயிருக்கு ஸ்ரீராம். ஃபண்டாஸ்டிக் போர் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் கிடைச்சிருக்கு பாருங்க. அவரோட கியர் மாற்றம் கிடையாது, இதே கியர்ல தான் போக போறாரு. கிடைச்சிருக்கு பெரிய முக்கியமான பவுண்டரி. இப்போ ஈக்குவேஷன் இன்னும் க்ளோசர் ஆகுது. கடாசி இருக்காரு, கேப்ல போயிருக்கு, பவுண்டரி கிடைக்கும் இல்ல பேசாம தான். சாதா ஷாட் போர் கிடைக்க போகுது. நல்லா நின்று தைரியமா அடிச்சாரு விஷால் வைத்யா. 116-215 ஓவர் டேக் ஆன் பண்ணலாம். கேப் பிக் பண்ணிட்டாரா? எஸ் பிக் பண்ணிட்டாரு விஷால் வைத்யா. நல்ல ப்ரமோட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டிசிஷன் கூட என்ன பேக் ஃபயர் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு 80 அடிச்சிருக்காங்க மேட்ச். இருந்தாலுமே இது மூக்கு மேல ராஜாங்க பிடிப்பாங்களா? லாங் ஆஃப்லயும் ஓடுறாரு, எக்ஸ்ட்ரா ஓவர்லயும் ஓடுறாரு. ஆக்சுவல் நேரா பட்டிருந்தா மிகப்பெரிய காயம் ஏற்படுத்துக்கான ஒரு அபாயம் இருக்கான் பார்க்குறோம். ஆஹா, நல்ல வேலை கண் இல்லைங்க, கண் இல்லை, கண் இல்லை, கண்ணத்தில் தான் பட்டிருக்கு. ஆக்சுவலி ஜஸ்ட் மிஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பட்டு நேரா கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி போயிருக்கு. ஆனால் இவருக்கு அதில் ஒன்று கூட ஓடலாம். காட் பிஹைண்ட், அவுட்டு, அவுட், அங்கே காட் பிஹைண்ட். சத்தம் கேட்டது கிளியரா? பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட் அங்கே பார்க்குறோம். ஒரு மாதிரி அரைகுறையாக விட்டாருங்க பேட்டை. ஃபுல்லாக விட்டுருந்தாருனா சீன் போயிருக்கும். விக்னேஷ் அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா பவுண்டரி. என்னங்க அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க. இன்றைக்கு இந்த டீமை டெமாலிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு